தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது தேவன் எப்படி சர்வ வல்லமையுள்ளவராய் இருக்கிறாரோ அதேபோலவே போலவே அவருடைய வார்த்தைக்கு சர்வ வல்லமை உண்டு என்றால் அவருடைய சர்வ வல்லமையினுடைய வாழ்க்கையில் நான் ருசிக்க வேண்டும் என்றால் நான் செய்ய வேண்டியதெல்லாம் நேரடியாக வார்த்தைக்கு செல்ல வேண்டும் ஒவ்வொரு முறை நீங்கள் வேதத்தை திறந்து இதை வாசிக்கும் பொழுது தேவனுடைய சர்வ வல்லமைக்குள் நீங்கள் பிரவேசிக்கிறீர்கள் ஒவ்வொரு முறை நீங்கள் தேவனுடைய வார்த்தை எடுத்து நீங்கள் அறிக்கை பொழுது தேவனுடைய சர்வ வல்லமை நீங்கள் கட்டவிழ்கிறீர்கள் ஐ ஆகவே இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தைக்கு முதலாவது சிருஷ்டிப்பின் வல்லமை இருக்கிறது தேவன் தம்முடைய வார்த்தையை வைத்து சகல சகலவற்றையும் சிருஷ்டித்தார் அதே போலவே நீங்கள் தேவனுடைய வார்த்தை எடுத்து நீங்கள் பேசும்போது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு வேண்டிய அற்புதங்கள் நீங்கள் சிருஷ்டிக்க முடியும் உங்களுக்கு வேண்டிய காரியங்கள் உங்களால் சிருஷ்டிக்க முடியும் எத்தனை பேர் அதை நம்புறீங்க அப்போ வார்த்தையை பேசுகிற மக்களாய் ஏஎஃப்டி திருச்ச போய் மாற வேண்டும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு விசுவாசி வார்த்தையை மட்டும் பேசுகிறவர்களாக நாம் மாற வேண்டும் ஐ மீன் அநேக மக்களுக்கு வார்த்தையின் வல்லமை புரியாமல் வாழ்கிறார்கள் வார்த்தையினுடைய வல்லமை புரியாமல் அநேக விசுவாசிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மிக வருத்தமான ஒரு காரியம் விஸ்வாசிகளுக்கு தான் தேவனுடைய வார்த்தையின் வளமை அறிந்திருக்க வேண்டும் ஆனால் நாம் மத சம்பந்தப்பட்ட காரியத்தில் வாழ்கிறதுனால வார்த்தையை விட்டுட்டோம் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல அநேக சபைகளை பார்க்கும்போது மற்ற எல்லா காரியங்களும் இருக்கிறது ஆனால் வார்த்தைக்கு நேரம் இல்லை ஏன் வார்த்தைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை ஆனால் எங்கே தேவனுடைய வார்த்தை கனப்படுத்தப்படுகிறதோ அந்த இடத்துல மாபெரும் அற்புதங்கள் அதிசயங்கள் அடையாளங்கள் நடக்கும் ஏன்னா தேவனுடைய வார்த்தை தவிர இந்த சபையில் சொல்வதற்கு ஒன்றுமே கிடையாது தேவனுடைய வார்த்தையின் வல்லமை ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு எடுத்து உரைக்க அதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி உங்களுக்கு வேண்டிய அற்புதங்கள் நீங்கள் பார்க்க வேண்டும் உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையின் மூளைக்களாக அமைகின்றன என்று உங்களுக்கு தெரியுமா நீங்கள் வார்த்தையை பேசும்போது ஒன்று அது விசுவாசத்தை கொடுக்கறது அல்லது பயத்தை கொடுக்கறது கூர்ந்து கவனிக்க வேண்டும் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் உங்களுக்கு என்ன ட்ரான்ஸ்மிட் பண்ணுறது என்ன கொடுக்கறது ஒன்று விசுவாசத்தை கொடுக்கறது அல்லது பயத்தை கொடுக்கறது அதை சற்றே நாம் யோசிக்க வேண்டும் கர்த்தர் எனக்காய் வைத்திருக்கிற வெற்றி ஏனென்றால் வேதம் சொல்கிறது கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறேன் நமக்கு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற நமக்கு எப்பொழுதுமே வெற்றி உண்டு என்று கர்த்தருடைய வார்த்தை பொய்யாகாது அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல இது நமக்கு சத்தியத்திலேருந்து வ வேதத்துலேருந்து தெரிகிறது அப்போது வேதத்தில் இருக்கிற சத்தியம் ஏன் என் வாழ்க்கையில் நடக்கலை அப்போ ஒன்று எழுதுகிறார் இன்னொன்று என்னுடைய வாழ்க்கையில் நடப்பிக்கிறாரா இல்லை என்னுடைய பேச்சில் தான் கோளார் விசுவாசிகள் அநேகர் தங்களுடைய வாயினால் சிக்கி இருக்கிறார்கள் பிடிப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் பேசுகிற வார்த்தைகளால் தான் அவர்கள் பிடிப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் ஒன்று விஸ்வாசத்தை தருகிறது அல்லது பயத்தை தருகிறது கொடுக்கிறது ஆகவே நாம் வார்த்தைகளை நீங்கள் பேசப்படுகிற வார்த்தைகள் நீங்கள் பேசியிருக்கிற வார்த்தைகள் குறித்து நான் பேசும்போது நான் என்ன சொல்ல வருகிறேன் நீங்கள் பேசுகிற இந்த இந்த விஷயங்கள் வல்லமை மிக்கவைகளாக இருக்கின்றன